நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெரம்பலூரில் ராத்திரி பதினோரு மணிக்கு ஓடும் காரில் என்னை கதர கதர பலாத்காரம் செய்துவிட்டார்கள் என்று இளம்பெண் ஒருவர் அழுது கொண்டே புகாரும் தந்ததை கண்டு போலீசார் சற்று அதிர்ந்துதான் போனார்கள் ஆனால் மேட்ரை வேற பெரம்பலூரை சேர்ந்தவர் தான் அருண் இவருக்கு இருபத்தெட்டு வயது ஆகிறது டிரைவர் வேலை பார்க்கிறார் சம்பவத்தன்று இருபத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரை சந்தித்து கடன் தருவதாக கூறி அழைத்துச் சென்று அந்த பெண்ணை பலாத்காரமும் செய்துள்ளார் நடந்ததை வெளியே சொன்னால் அந்த பெண்ணையும் குழந்தையையும் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியும் உள்ளார் இதையடுத்து அந்த பெண் பெரம்பலூர் மகளிர் போலீசில் புகார் தரவும் டிரைவரான அருணை போலீசார் கைதும் செய்தனர் இந்த சம்பவம் கடந்த வாரத்தில் நடந்துள்ளது ஆனால் நடந்த சமாச்சாரமே வேறு என்கிறார்கள் போலீஸ் தரப்பில் சம்பவத்தன்று ராத்திரி பதினோரு மணிக்கு பாதிக்கப்பட்ட பெண் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறார் அப்போதுதான் தன்னை நாலு பேர் காரில் கடத்தி பலாத்காரம் செய்துவிட்டதாக புகாரும் தந்திருக்கிறார் இதனால் அதிர்ந்து போன போலீஸ் அதிகாரிகளோ பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரிக்கும் போதுதான் அவர் மாற்றி மாற்றி பேசியது தெரியவந்துள்ளது அதன் பிறகு தங்களுடைய பாணியில் விசாரணை நடத்தும் போதுதான் விஷயமே வெளியே வந்தது அந்த பெண்ணின் கணவர் கேரளாவில் கூலி வேலை பார்த்து வருகிறாராம் கணவர் வெளியூரில் இருந்ததால் இந்த பெண் அருணுடன் நெருக்கமாக பழகி வந்துள்ளார் கேட்க ஆளின்றி ஊர் ஊராக சுற்றியும் வந்துள்ளார்கள் இரவு அடிக்கடி தனிமையில் உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளார்கள் சம்பவத்தொன்று இரவு வெளியூர் போய் சுற்றிவிட்டு ராத்திரி ஊருக்கு திரும்பி கொண்டிருந்த போது மணி பத்து ஆகிவிட்டது அந்த நேரம் பார்த்து கணவரும் ஃபோன் செய்து இருக்கிறார் அது அது அடுத்தடுத்து ஃபோன் வந்து கொண்டு இருக்கவும் ஃபோனை எடுக்காமல் விட்டாலும் விபரீதமாகிவிடும் என்பதால் கணவனை சமாளிக்க திடீரென பலாத்காரம் நாடகம் ஆடியுள்ளார் தன்னை காரில் யாரோ கடத்தி பலாத்காரம் செய்கிறார்கள் என்று சொன்னதுடன் ஒருபடி மேலே போய் அதை நம்ப வைப்பதற்காக அந்த ராத்திரி நேரத்தில் ஸ்டேஷனுக்கே வந்து டிரைவர் மீது பொய் புகார் தந்ததும் தெரியவந்தது அந்த புகாரின் பேரில்தான் டிரைவரை உள்ளே தள்ளினார்களாம் இதையெல்லாம் கேட்டு போலீசாரே நொந்து கொண்டிருக்கலாம் இந்த பின்னுடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்